இயேசுக்கள் பிரியமான அன்பு தேவனுடைய ஜனமே, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு அருமையான செய்தி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சற்று நேரம் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்பீர்கள்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. யார் அவர்கள், எங்கே இருக்கிறார்கள், எங்கே இருந்து ஆண்டவராயிருக்கிறதே அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் என்று சொல்லி எண்ணி பார்ப்போம்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள், சிக்கி கொண்டிருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்த நாட்களிலே ஆண்டவராயிருக்கிற, உன்னதமானவராயிருக்கிற தேவன் பரலோகத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகள் படுகிற வேதனைகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவமானங்களையும் அடிவதைகளையும் பார்த்தபோது அவருடைய மனதிலே வேதனை உண்டாயிற்று. நான் படைத்த என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள், என் சொந்த பிள்ளைகள் இப்பொழுது அடிமைத்தன வீடாகி எகிப்தில் நின்று கொண்டு கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் யாரை அனுப்பி அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மீட்கும் ஒரு கருவியாக மோசே தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை கூட அவருடைய ஊழியத்திற்காக அழைக்க விரும்புகிறார். ஒரு மோசை போல, ஒரு யோசுவாவை போல, ஒரு ஆரோனை போல கர்த்தருடைய கனமான ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழைத்து கொண்டு வந்திருந்தாலும் அவர் வருகிற வழியிலே அநேக நேரங்களில் அவர்கள் விழுந்து போனார்கள். சில நேரங்களில் வந்து அநேக ஜனங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசுவாசம் காணப்பட்டாலும் தங்களுடைய குடும்பங்களிலே சில மரணங்கள், நோய்கள், பணக்கஷ்டங்கள், மனப்பிரச்சனைகள் வரும்போது கிறிஸ்துவை விட்டு விலகி அல்லது கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு வழி விலகி அப்படி சாய்ந்து போகிறதை பார்க்க முடிகிறது. அதே போலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் காணப்பட்டார்கள். ஏன் அவர்கள் விழுந்து போனான்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய சுயத்தின் மேல் அதிகமான நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆமா, என்னுடைய பலன், என்னுடையது, என்னுடைய படிப்பு, என் தகுதி, என் ஆரோக்கியம், என் பலன் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே அவர்களுடைய பலன் அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவராயிருக்கிற தேவன் சற்று விலகி அவர் போகும்போது அவர்கள் வீழ்ந்து போனார்கள். அவர்கள் எதிராளிகளுக்கு முன்பாக அடிப்பட்டவர்களாக, பின்வாங்கி போனவர்களாக காணப்பட்டார்கள். இன்று கூட அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு செல்கிறதை நான் பார்க்குறோம், ஜெபிக்கிறாங்க. ஆனால் துன்பமோ வறுமையோ பிரச்சனையோ கஷ்டங்களோ வந்து அவங்களை நெருக்குகிற வேளையிலே ஆண்டவர் எங்களை சோதித்து விட்டார், ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி உங்களுடைய சுயமான எண்ணங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறந்து போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை ஆண்டவர் தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து வரைந்து வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், எதை யோசிக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்து அவர் அவளோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் எப்படி உங்களை மறக்க முடியும்? நீங்களும் நானும் பெருமையினாலும் சுய இச்சையினாலும் பாவத்தினாலும் அநேக நேரங்களில் விழுந்து போகிறதுனால, என்னுடைய பாவத்தினால நான் விழுந்து போனதுனால அநேக நேரங்களில் என்னுடைய விழிகை குறித்து நான் நினைக்காதபடி தேவன் என்னை சோதித்தார் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். தேவன் சில நேரங்களில் சோதனையை அனுபவிப்பது உண்டு. யாருக்கு என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளை. ஏன் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சோதிக்கப்படவில்லையா? ஆனால் சோதனையை அனுப்ப போகும்போதே அவரை குறித்து சாத்தானிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிறவனும் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தார். பாருங்க, மூணு நாலு சர்டிபிகேட் கொடுத்தார். அந்த சர்டிபிகேட்டை
சாத்தானிடத்துல காட்டினதுக்கு பிறகுதான் யோபுடைய வாழ்க்கையில அநேக அடிகள் வந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வியாபாரங்கள் போயிடுச்சு, கடைகள் மூட்டப்பட்டாயிற்று, வேலை இல்லாத திண்டாட்டம், வருமானங்கள் கிடைக்கவில்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை, வீடு கட்ட முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அங்கலாய்க்கப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவராயிருக்கிற தேவன் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறபடினால், அவர் மீட்கும் பொருளாக நீ இருக்கிறபடினால், அந்த கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிற வேளையிலே சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வாதமாக வழிநடத்தி சொல்லுவார். கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக மாறும்போது எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை சுகவீனங்கள் சோர்வுகள் வந்தாலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு மாதமும் கடந்து வந்த வழியில் எத்தனை பிரச்சனைகளை பார்த்துருக்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நானும் கடந்து வருகிற வழியில் எவ்வளோ மேடுகள் பள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையில், ஆனாலும் நாம் வீழ்ந்து போகவில்லையே, அதுதாங்க கிருபை. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் செத்துருவோம், இனிமேல் எங்களுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறது ஒன்றுமில்லை, நாங்கள் இனி என்ன செய்வோம், வாழ்வா சாவா என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கோம் என்று சொல்லி சொல்லி பார்க்க சொல்லிக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராயிருக்கிற தேவன் ஆணித்தரமான ஒரு அஸ்துபாரத்துக்குள்ளே நிலைநிறுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை சுகப்படுத்தி நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை இரட்டத்தனையாக உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆவலோடு எதிர்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தரால் இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவங்க தான் யார் நம்மளை மீட்டு எடுத்தார்களோ அவர்களை நம்பி அவருடைய பின்னாடி செல்லுவாங்க. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருக்கு பின்னாடி நாம் செல்வோம் என்று சொன்னால் எந்த குறைவும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது. யோசித்து பாருங்க, விலைவாசிகள் உயர்வாகிவிட்டது, ஆனால் நான் சாப்பிடாம இருக்கிறதில்லை. அரிசி விலைகள் அதிகமாக உயர்வாக இருக்கலாம், ஆனால் நாம் சாப்பிடாம உணவு உண்ணாமல் இருந்ததே இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவராயிருக்கிற தேவனோ விலைவாசி உயர்வுகள் வருகிற நேரங்களிலே அதற்குரிய வசதிகளையும், அதற்குரிய வருமானங்களையும், அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் அந்த குடும்பங்களுக்கு அவ்வப்போது அவர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? நிச்சயங்க. தேவனாகிய கர்த்தர் உங்க மேல் வைத்திருக்கிற பாசம், நீங்க கர்த்தரை மட்டுமே நம்பி என்னை மீட்டு கொண்டவர் இவர் தான் என்று சொல்லி அவருக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படுவீர்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு முன்பாக பெரிய மலையை போல இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளை குறித்து, அந்த பொல்லாப்பை குறித்து, அந்த பிரச்சனைகளை குறித்து கர்த்தராயிருக்கிற தேவனிடத்தை சமூகத்தில் என்னை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, மலை போல இருக்கிறதை நான் பனி போல மாற்றுவேன். உன் மலை போன்ற பிரச்சனைகளை நீ என்னிடத்தில் கொண்டு வா, நான் அவைகளை ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுவேன், அதை அழித்து விடுவேன். உன் பிரச்சனைகளை முதலாவது யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவரிடத்தில் போய் சொல்ல வேண்டும். நாம் அக்கினி குப்பியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள் இவைகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராயிருக்கிற தேவன் நமக்கு ஒரு அருமையான வசனத்தை சொல்ல விரும்புகிறார். என்ன வசனம் தெரியுமா? ஏசாயன் புஸ்தகம் 35:10 அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மை, 100க்கு 100 உண்மைங்க. இதுக்கு இந்த ஆண்டவராயிருக்கிற தேவனுடைய முன்பாக இந்த அடிமை கூட ஒரு சாட்சி. ஒன்றுமே இல்லாமல்
உணவுக்கு கூட வழி இல்லாமல், வேலையும் இல்லாமல், என்ன செய்வதென்று தெரியாமல் பிள்ளைகளை வைத்து கொண்டு கணவன் மனைவி பிள்ளைகளோட வேதனை, பட்ட பாடு, பஞ்சம், பட்டினி, பசி. ஆனால் ஆண்டவராயிருக்கிற தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதபடி ஜபம் 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 ஜபம், வேத வாசிப்பு என்று சொல்லி ஆண்டவராயிருக்கிற தேவனோடு கூட பேச நடக்க ஆரம்பித்தோம் பாருங்க. இன்றைக்கு உங்கள் மத்தியில் தேவனாகிய கர்த்தர் ஐஸ்வர்யமானை போல ஆசீர்வாதத்தின் செங்கோலினால் நம்மை அவர் அழகுபடுத்தி ஆசீர்வாதமாக எங்களை உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிறார். என்னை, ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கஷ்டங்கள் வரும்போதெல்லாம், பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், சண்டைகள் வரும்போதெல்லாம், வாக்குவாதங்கள் வரும்போதெல்லாம், வறட்சிகள் வரும்போதெல்லாம், இது எல்லாவற்றையும் இடைகட்டி நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரு இஸ்ரவேலின் ராஜா ஒருவர் இருக்கிறாரே என்று சொல்லி அவரை தேடி அவரிடத்தில் சென்றபோது அவர் கேட்ட ஒரே கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதாங்க பாசத்தோடு கேட்கிறார், மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ எனக்கு சொல்லு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த ஒரு வசனத்தை உங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இடத்துல இந்த நாள் உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவ எவனுக்கும் கொடுக்கப்படும் சொன்னீங்கள் ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி என் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஐஸ்வர்யத்தை, ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை வசனம் சொல்லுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் துன்பத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் தேவனால் மீட்கப்பட்டவர்கள், எகிப்து தேசத்தில் இருந்து அடிமைத்தனத்தில் ஜனங்களை மீட்கும் பொருளாக ஆண்டவராயிருக்கிற தேவன் மீட்டுக் கொண்டு வரும்போது அவங்க சண்டை போட்டாங்க, சச்சரவு போட்டாங்க, கூச்சலிட்டாங்க, குழப்பம் எல்லாமே பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் வந்து கிருபையினால 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 அப்படி பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசாங்கன்னு சொல்லிட்டே வந்தாரு. ஆனா அவங்க கேட்கல, உணங்காக்களத்துள்ள ஜனங்களா மாறிட்டாங்க. கடைசியில அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு காணப்பட்டது. அது எதற்கென்று சொன்னால், வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ஒரு பாடத்தை நமக்கு வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்ததுனால, அவர்கள் முறுமுறுத்ததுனால, கோபப்பட்டனால கானான் தேசத்தை பார்க்க முடியலப்பா, அதனால நீங்க யாரும் அந்த முறுமுறுப்பையோ அந்த கோபத்தையோ அந்த சண்டையோ அந்த பாவத்தையோ செய்யாதீங்க. நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன், உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வதிக்க எனக்கு விருப்பமாக இருக்கிறது, மனம் திரும்பி என்னிடத்தில் வாருங்க. உலகத்தில் வந்து நீங்கள் கடலை பார்த்து பயப்பட வேண்டாம், மலையை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னால், மலையை படைத்தவரும் நான் தான், கடலை உருவாக்கினவரும் நான் தான். நீ கடலை நடக்கும்போது நான் உனக்கு படகாயிருப்பேன், நீ மலையில் ஏறும்போது உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி ஏந்தி கொண்டு போகும்படியாக என் தூதரனுக்கு நான் கட்டளையிடுவேன். நீ பயப்படாம இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம், இந்த உலகத்துல நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொன்ன, நீ என்னோட கூட இருப்பேன்னு சொன்ன, நான் மறுபடியும் வருவேன் இந்த ஊருக்கு வந்து என்னுடைய கானான் தேசத்துல நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆமென். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல புறப்பட்டு வந்தாங்க, ஆனால் போய் சேர வேண்டிய இடத்துல அவங்க போய் சேரல. சுயம் அவங்களிடத்துல பெருமையாக நின்றது. ஆனா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை இடத்துல அப்படிப்பட்ட சுயம் கூடாது. ஒருவேளை அந்த கானானை நீங்கள் நானும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும், புதிய எருசலேம் இருக்கக்கூடிய அந்த தேசத்தை நீங்களும் சந்திக்கும்படியாக, பரலோக கானானை சந்திக்கும்படியாக இன்றே ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்களுடைய எல்லா பாரங்களையும் துக்கங்களையும் சுமக்கிற தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் ஒரு விடுதலையோடு மீட்கப்பட்ட கூட்டத்தில் நீங்களும் இருப்பீர் என்று சொன்னால் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். ஆம், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். சந்தோஷம், மனமகிழ்ச்சி உங்கள் வீட்டிலே தங்கி இருக்கான்.
இது தாங்க உங்க சொத்து, இது தாங்க உங்களுடைய பீரோல வைக்க வேண்டியது. பீரோ என்பது நம்முடைய இருதயம். சற்று யோசித்து பாருங்க, ஏன் இந்த உலகத்தில் இத்தனை அவல நிலை? நான் தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தானே, நான் மீட்கப்பட்டு விட்டேனா, அந்த மீட்புக்குள்ளே வந்திருக்கிறேனா, அந்த மீட்பருக்கு உள்ளே வந்திருக்கிறேனா? மீட்பர் இரு கரத்தை நீட்டி, மகனே மகளே மனம் திரும்பு, என்னிடத்தில் வா, நான் உன்னை பூரணமாக்குவேன், உன்னை பரிசுத்தமாக்குவேன், உன்னை சுத்திகரிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரியவனாக்கி உன்னை உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு எளிமையான செய்திங்க, ஒரு ஆவலான செய்திங்க, ஒரு பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் பேசுகிற செய்திங்க. நீங்கள் அலைந்து திரியலாம், உன் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, உங்கள் மகனுக்கு வேலை கிடைக்கல, உங்கள் கணவருக்கு வேலை இல்லை, உங்களுக்கு சொந்த வீடு இல்லை, உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை நான் பரிபூர்ண உண்மை என்று சொல்லி நம்பி விசுவாசித்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், இந்த வார்த்தை தானே ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நான் எல்லாம் ஜெபிக்கும் போது அப்படி தான் கேட்பேன், என்ன ஜெபிப்பேன்னு சொன்னால், ஆண்டவரே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் இப்போ விசுவாசத்தோடு கேட்கிறேன் ஆண்டவரே, நம்பிக்கையோடு கேட்கிறேன் ஆண்டவரே, நீர் தாரும் என்று சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க, பிரதர் ஆண்டவர் கொடுத்தாருன்னு கேட்டால், 100% ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். ஆம், அதற்கு நானே சாட்சி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமே இல்லாமையில் ஒன்றை உருவாக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஒன்றுமே இல்லாமையில் அவர் சொல்ல ஆகும் கட்டளையில நிற்கும். வனாந்தரத்திலே இஸ்மவேல் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அங்கே ஆபிரகாமுடைய மனைவி சாராள், அங்கே ஆபிரகாம் முதலாவது ஏற்றுக்கொண்ட ஆகார் என்கிற தன்னுடைய துணையை சாராள் மூலமாக வெளியே தள்ளப்பட்டாயிற்று. தன்னுடைய குழந்தையை வைத்துக்கொண்டு அந்த ஆகார் அந்த பாலைவனத்திலே அந்த சுட்டரிக்கும் வெயிலிலே அந்த மணல் பரப்பிலே சுற்றிலும் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, ஐயோ எங்களுக்கு உதவிக்கு ஆள் இல்லை, எங்களுக்கு யாரும் கை தூக்க ஆள் இல்லை, நாங்கள் தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறோம், எங்களை யாரும் நேசிக்கிறதில்லை, எங்களை யாரும் அணைப்பதில்லை, யார் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாவற்றையும் உள்ளத்தில் நினைத்து 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 அந்த தாய் ஆகார் கண்ணீர் விட்டு அழுதார்கள். சுற்றிலும் பாலைவனம், அங்கே தண்ணீருக்கு கூட வழி இல்லை, அங்கே மரங் செடி ஒன்றுமே இல்லை, எங்கே போவது, எந்த பக்கம் போனால் எந்த தேசம் இருக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு, அவள் ஒரு பெண் தன்னுடைய கை குழந்தையோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்வது? ஒரு வழியும் இல்லை, மிகுந்த வேதனை, மிகுந்த பாரத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட யாருமே இல்லைங்க, என்னை யாரும் விசாரிக்கிறதில்லை, என்னை யாரும் பார்க்க வர்றதில்லை, என்னை யாரும் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதில்லை அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். உன்னை விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் சகோதரனே சகோதரியே. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், ஆகாருடைய ஜெபத்தின் மூலமாக ஆகாரை தேவனாகிய கர்த்தர் விசாரித்தார். ஆமென். என்ன விசாரிச்சாங்க தெரியுமா? ஆகாரே ஏன் அழுதுட்டு இருக்கிற, உனக்கு என்ன வேணும்? ஐயோ பார்த்தீங்களே, குழந்தை அழுதுட்டு இருக்கிறான், குடிக்க தண்ணி கூட கிடையாது, வனாந்தரத்தில் இருக்கிறவங்க எங்கே தண்ணிக்கு போவோம்? கவலைப்படாத, தண்ணீர் தானே வேணும், என்னை நம்பி வந்துட்டல்ல, கண்மலையை பிளக்கக்கூடிய வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அங்க கண்மலையை உடைத்து அதிலிருந்து தண்ணீரை வெளியே எடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர்.
மிருகசீசத்தையும் அருமீன்களையும் அவர் பேர் சொல்லி அழைத்து, நீங்கி போ, என் பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் உண்டு பண்ண கூடன்னு சொல்லக்கூடிய வல்லமுள்ள தேவன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மிருகசீசனம், அருமீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு வான சாஸ்திரங்களை வைத்து இன்றைக்கு அநேகர் சொல்லிக் கொண்டிருந்த நாட்களிலே வேதத்தை சொல்லப்படுகிறது. யோபின் புஸ்தகத்தில் படித்து பார்க்கும்போது, அருமீன்களையும் துருவ நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவர் நான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில் சூனியம், உங்க வாழ்க்கையில் கஷ்டம், உங்க வாழ்க்கையில் யாரோ ஒரு மந்திரம் பண்ணியிருக்கிறாங்க, உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு 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 பரம்பரையான ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நேரம் சரியில்லை, நாள் சரியில்லை, உங்களுடைய உங்களை சூழ்நிலை சரியில்லை, உங்க விதி சரியில்லை சொல்லி இப்படி வாழ்க்கையை இன்னைக்கு உதாசீனப்படுத்திருக்கிற அநேக ஜனங்களை பார்த்து கொண்டு இருப்பேன்னு சொல்லலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமீனையும் துருவ நட்சத்திரங்களையும் உருவாக்கின தேவன், நீ ஜபிக்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உனக்காக அவைகளை அப்புறப்படுத்தி பெரும் பாதையான ஜீவ தண்ணீரை தேவனாகிய கர்த்தனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட பண்ணுவார். ஆகாருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு ஆகார் வாழ்ந்த அந்த தேசத்தை போய் பாருங்க, அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க, அந்த இஸ்மேலுடைய அந்த அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் அவ்வளவு அழகாக இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள். யோசித்து பாருங்க, உங்களுடைய ஐஸ்வர்யம் வேதத்தில் இருக்கிறது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கலாமே ஆண்டோடு சமூகத்தில் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு. விசுவாசமுள்ள ஜபம் தரித்திரத்தை மாற்றும். விசுவாசமுள்ள ஜபம் உன் நோயை மாற்றும். விசுவாசமுள்ள ஜபம் உன் வாழ்க்கையை மாற்றும். விசுவாசமுள்ள ஜபம் உனக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீக்கி போடும். ஜபம் செய்யலாமா என்னோடு கூட ஆண்டோடு சமூகத்தில்? அவர் ஆகாருக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் உங்களுக்கும் எனக்கும் தேவன். கேட்கலாமே ஆண்டவருடைய சமூகத்தில், கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தேவன் ஆகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள தேவனை குறித்து நாங்கள் அறிந்திருந்தது ஆண்டவரே குறைவு தகப்பனே, ஆனால் நீரோ மகிமையின் மேல் மகிமையில் வீற்று கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மால் செய்ய முடியாத காரியம் அன்றும் இந்த உலகத்தில் இல்லை தகப்பனே. ஆம் கர்த்தாவே, இதோ உம்முடைய செய்தி கேட்ட மாத்திரத்திலே என்னோடு கூட ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி சூனிய மந்திரங்களை உடைத்து போட வேண்டும் ஆண்டவரே. கட்டிகளை உடைத்து வியாதிகளை குணப்படுத்தி ஆண்டவரே வறுமையை அப்புறப்படுத்தி ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. உம்முடைய சமாதானத்தை கொடுப்பீராக. சந்தோஷம் குடும்பங்களிலே பரிபூரணப்படட்டும் ஆண்டவரே. இனி ஒரு குறையும் இல்லாமல் நீர் இந்த உலகத்திற்கு வருமட்டும் இந்த குடும்பங்கள் ஆண்டவராயிருக்கிற இயேசுனால் போஷிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆசீர்வாதமாய் நடக்க கர்த்தரிந்த ஜபத்தை கேட்டவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.